திருவண்ணாமலை மாவட்டம் திரு பொன்னுசாமி ஆயுர்வேதா பிரிவை சேர்ந்தவர். திருவண்ணாமலை மாவட்டம் திரு சுந்தரேசன் சித்தா பிரிவை சேர்ந்தவர். திருவண்ணாமலை மாவட்டம் திரு தீர்த்தகிரி சித்தா பிரிவை சேர்ந்தவர். மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பாக பதிவு பெற்ற பரம்பரை மருத்துவர்களுக்கான முதியோர் ஓய்வூதிய தொகை உயர்த்தி வழங்குவதற்கான ஆணையை பயனாளிகளுக்கு சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கி வருகிறார். இந்த காட்சிகளை பார்த்தோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், எவ்வளவு பேருக்கு தற்போது இந்த ஆணைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன? முழுமையான விவரங்கள் என்ன? மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய சார்பில் பதிவு பெற்ற பரம்பரை மருத்துவர்களுக்கான முதியோர் ஓய்வூதிய தொகையை அதுக்கான ஆணை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆணையை பயனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் வழங்கி கொண்டிருக்கிறார். இதில் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் தமிழ்நாடு இந்திய மருத்துவக் கழகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய 61 பரம்பரை சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த 1000 ரூபாய் மாதாந்திர தொகையானது 3000 உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதற்கான ஆணைகளை தான் அதற்கான அடையாளமாக 7 ஓய்வு பெற்ற பரம்பரை மருத்துவர்களுக்கு அந்த ஓய்வுக்கான ஆணைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்தில் வழங்கி வருகிறார். தொடர்ச்சியாக பல்வேறு துறைகள் சார்ந்த ஆணைகள் வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் தொடங்கி வைக்கின்றது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் தான் தற்போது தமிழ்நாடு இந்திய மருத்துவக் கழகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய 61 பரம்பரை சித்தா, ஆயுர்வேதா, யுனானி மற்றும் ஹோமியோபதி மருத்துவர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த அந்த ஓய்வு தொகை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதாவது 1000 ரூபாயிலிருந்து 3000 மாதாந்திர ஓய்வு தொகை உயர்த்தப்பட்டிருப்பதால் அவர்களுக்கு வழங்கக்கூடியதை ஒரு அடையாளமாக 7 பரம்பரை மருத்துவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்துக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் ஓய்வு பெற்ற பரம்பரை மருத்துவர்களுக்கான ஓய்வூதியத்திற்கான ஆணையை பெற்று வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.